அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பகுதி 29 இந்த பதிவில் பார்ப்போம். ரெண்டு விதமான சாவு இருக்கு மனுஷனுக்கு. ரத்தமும் சதையும் எலும்புமா கொச கொசன்னு கிடக்கிற இந்த உடம்புக்கு நேருதே, அது ரெண்டாம் சாவு. உடம்பு சாகு முன்ன மனசு செத்து போகுது பாருங்க, அதான் மொத சாவு. உடம்பு செத்து போனால் மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம், இல்லை எரிக்கிறோம். மனசு செத்து போனால் அவன் அவன் அதை உடம்புக்குள்ளேயே புதைச்சிட்றான், இல்லை உள்மூச்சில் எரிச்சிட்றான். உடம்பு சாகாமல் மனசு செத்து போன மனுஷங்களை ஊர் தேசத்தில் பரவலாக அங்கங்கே பார்க்கலாம். வேட்டி சட்டை கட்டின ஆவியாக அலைவாக பாவம். மனுஷன் செத்தாலும் சாகலாம் மகனே, மனசு செத்துடக்கூடாது. பாயில் படுக்க வச்சு தாங்கி பிடிச்சி தலை தொங்குறதுக்கு முன்னால் பேயத்தேவருக்கு பெரியத்தேவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான். அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்ததும் தொங்கி துவண்டு கிடந்த பேயத்தேவர் மனசு ஒரே தவ்வா தவ்வி ஒரு முடிவோடு எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு. செய்முறைக்கு வந்த காசை சின்ன தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நாய் வாயில் போன தேங்காய் வருமா, வந்தாலும் விளங்குமா, அந்த அவத்த பயலை நினச்சி நான் செவத்த பயலாகவே உக்காந்துருக்க முடியும். தலையை வெட்டினாலும் கிணறு வெட்டாமல் விடுவனா? 6 ஆள் 3 மாதம் செய்கிற வேலையை 2 ஆள் 9 மாதம் செய்யக்கூடாதா? சித்தாலாக மொக்கராசை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாலாக கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கலேன்னா ஒரு பக்கத்து மீசையை சரைச்சி எரிஞ்சிடறேன். விடலை பைய மாதிரி விசுக்குன்னு எந்திரிச்சாரு பேயத்தேவர். ஒரு கம்பு மூட்டை அவராக நகத்தி நகத்தி தாழ்வார விளிம்புக்கு கொண்டாந்து கீழே குனிஞ்சு வளைஞ்சு மூட்டையை முதுகில் அணைச்சி பொசுக்குன்னு தூக்கி விசுக்குன்னு நடந்தார். 70 வயசு கிழவனுக்கு என்ன தைரியம் அப்பா! சும்மா உடம்பு மாதிரியில் இருக்கு உடம்பு, தெருவில் பார்த்த விடலைக தகைக்க வழிவிட்டாக. சமக்கிறவனுக்கு தான் செம தெரியும், பேய்கணம் கணக்குதே. தானியத்துக்கு தான் சத்து கூடி போச்சா, இல்லை எனக்கு தான் சத்து குறைஞ்சி போச்சா? ஊருக்கு பரம்பரையாக கிணறு வெட்டுற குடும்பம் முத்துக்காளி நாயக்கர் குடும்பம். கள்ளிக்காட்டு சீமையில் இருக்கிற 70-80 கிணறுகளும் முத்துக்காளி நாயக்கர் வீட்டாளுகளும் சேர்ந்து வெட்டி முடித்தது தான். அவங்க வீட்டு திண்ணையில் தொபுட்டீர்னு போட்டாரு கம்பு மூட்டையை. அண்ணாந்து ஆச்சரியமாக பார்த்தாரு முத்துக்காளி நாயக்கர். ஐயா, வரட்டு காட்டில் கிணறு வெட்ட போகிறேன், உங்களுக்கு கூலி கொடுத்து கிணறு வெட்ட எனக்கு தாட்டியம் பத்தாது, கூட குறைய நினைக்காதீங்க. இந்த கம்பு மூட்டையை நான் கொடுத்த காணிக்கையான்னு நினச்சிக்கங்க. கிணறு வெட்ட உங்கள் தலவாடை மட்டும் கொடுத்து உதவுங்க. 7 தலைமுறைக்கும் உங்களை மறக்க மாட்டோம். முத்துக்காளி நாயக்கர் குடும்பத்தை கும்பிடுங்கடான்னு மொக்கராசுக்கு பிறகும் பிள்ளைக்கும் சொல்லிட்டு சாவேன். கம்பு மூட்டையை எடுங்க, கடப்பாறை சாமான் கொடுங்க. இன்னும் விடியலை. சூரிய ஒளியோட முதல் கம்பி வந்து விழுகலை பூமியில். வெளிச்சத்தை யாசிக்குது பூமி. அனுப்பலாமா வேணாமான்னு யோசிக்குது வானம். மம்பட்டி, கடப்பாறை, சம்மட்டி, கூட, கூத்தாலம், ஆப்பு, சம்பர்கம்பி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வரட்டுக்காடு வந்து சேர்ந்தது வண்டி. அந்த இடம்தான் காட்டுக்கு பல்லாங்கால், ஓடச்சாராங்கம். தண்ணி கூறி இருந்தால் அங்கே தான் இருக்கணும். இடுப்பில் துண்டை கட்டினாரு பேயத்தேவர். பழந்தேங்காய் வச்சாரு, பத்தி கொளுத்துனாரு. கை நிறைய விபூதி அள்ளி கட்ட விரல் போக மற்ற விரல் நாளையும் நெத்தியில் அழுத்தி பட்டையடிச்சாரு. வைரவா, சீலக்காரி, மண்ணில் கிணறு தோண்டுறேன், கண்ணில் தண்ணி வராமல் காப்பாத்துங்க. ஆத்தே, அழகம்மா, பத்தும் பத்தாததுக்கு நீயும் பார்த்துக்கடியம்மா, கும்பிடப்பா நீயோன்னு சொல்லிட்டு மடார்னு மண்ணில் விழுந்தாரு. மொக்கராசம் விழுந்து முழங்கால் தேஞ்சான். இடுப்புக்கு கீழே தரையில் படாமல் பார்த்துக்கிட்டான். இன்னும் அது முழுசாக ஆறலை. நெஞ்சிலையும் வேட்டிலையும் ஒட்டுன ஒட்டுப்புள்ள எடுத்தெறியாமலே எந்திரிச்சு கிழக்க மேற்க நடந்து பார்த்து கையாலேயே முழம்போட்டாரு பேயத்தேவர். கிழக்க மேற்க நீளம் அது 1 கஜம் எச்சாக இருக்கணும். தெற்க வடக்க அகலம் அது 1 கஜம் கம்மியாக இருக்கணும். இருக்கப்பட்ட மகராசனங்க 10 கஜத்துக்கு 9 கஜம்னு கிணறு தோண்டலாம். நம்ம பொழப்பு இந்த பொழப்பு. 7க்கு 6 போதும். 7 கஜ நீளம் 6 கஜ அகலம் அளந்தாரு. மம்பட்டி எடுத்து
அழுந்த வெட்டி அடையாளம் போட்டு நாலு மூளைக்கும் மொளக்குச்சி அடிச்சாரு. என்னமோ நடக்குது பூமியிலன்னு எட்டி பார்க்குது சூரியன். எடுத்தாரு பேயத்தேவர், வீச்சறிவாள ஒரு கையிலையும் வெட்டறிவாள ஒரு கையிலையும், ரெண்டு கையிலையும் ரெண்டு செலம்பு சுத்துற ஒரு வெடலப்பைய மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆவேசமாக வீசுறாரு அருவாள. அந்த ஏழுக்கு ஆறு செவ்வகத்துக்கு பாத்தியப்பட்ட இறந்த செடி, நெருஞ்சி முள், கத்தாழ, வேளாங்குட்டி எல்லாம் செதற தேங்காய் போட்டது மாதிரி செதறுதுக. அன்னைக்கு தான் பூத்த ஆவாரம் பூ ஒன்று வெட்டுப்பட்ட வேகத்தில் தெறிக்க விழுகுது மொக்கராசு மூஞ்சியில். அதுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த பூரான் தேலெல்லாம் போறேன் போறேன்னு ஓடி ஒளியுதுக. ஆத்தாடி, இந்த கிழவனுக்குள்ள ஆவி கீவி புகுந்துருச்சான்னு நெஞ்ச பிடிச்சி நிற்கிறான் மொக்கராசு. அருவா வீசுகிற வேகத்தில் சும்மா சரளைக தீ பிடிக்குது. கத்தாழ மேலே கிடந்த ஒரு பாம்பு சட்டை பறக்குது. இப்படி ஒரு வைராக்கியமான கிழவனை எனக்கு தெரிஞ்சு எந்த பகல்லையும் பார்க்கலையேன்னு மேலே எழும்பாமல் நின்ன இடத்துலையே நிற்குது சூரியன். எடுடா மம்பட்டிய, புடிடா கூடைய, என்னமோ அல்வாவை கரணியில் வெட்டி போடுற மாதிரி மம்பட்டியில் மண்ணை வெட்டி கூடையில் எறிகிறாரு. அடுத்த வெட்டு வெட்டி மண்ணை விட்ட மம்முட்டு எந்திரிக்கும் முன்னே கொட்டிட்டு கூடையை கொண்டாந்து வைக்கிறான் மொக்கராசு. ஒரு எழுபதும் பதினாலுமா சேர்ந்து கிணறு வெட்டுற அதிசயத்தை கண்டு மிரளுது கள்ளிக்காடு. இப்படி ஒரு வங்கொடுமையை பார்த்ததில்லையேன்னு நெஞ்சிலடிச்சுக்கிட்டே பறந்து போகுதுக இறை தேட போகிற காடைக. சரளையை கடந்தா ஒன்றரை அடிக்குள்ள சிவீர்னு சிரிக்குது செம்மண்ணு. செவப்புன்னா சிவப்பு, செஞ்சவப்பு, கண்ணை பறிக்கிற சிவப்பு. மண்ணுக்கு எப்படித்தான் இந்த சிவப்பு நிறம் வந்து சேர்ந்துச்சோ? மனுஷ பைய காலங்காலமாக மண்ணுக்கு சண்டை போட்டு சிந்துன ரத்தத்தில் மண்ணு சிவப்பாகி போச்சோ? இன்னும் கொஞ்சம் கீழே போன உடனே மம்பட்டிக்கு மசியில் மண், பொறாம பிடிச்ச மனசு மாதிரி இறுகி கிடக்கு கெட்டியா. மம்பட்டியை கீழே போட்டுட்டு கடப்பாறையை எடுத்தாரு பேயத்தேவர். செங்குத்தா தூக்கி பிடிச்சி பூமிக்குள்ளே இறக்கும்போது கொஞ்சம் சாய்ச்சி இறக்குனா சக்தியோடு இறங்கும் கடப்பாறை. மண்ணுக்குள்ளே போன கடப்பாறையை நேக்கா சாய்ச்சி ஒரு எம்பு எம்புனா பொத பொதன்னு உதிரும் மண், புட்டு மாதிரி. குத்தி தள்ள தாத்தேன், கூடையிலால பேரேன், நிற்கிறதில்ல உட்கார்றதில்ல, நேரத்துக்கு கஞ்சி குடிக்கிறதில்ல. சில நேரத்தில் கஞ்சி குடித்து கை கழுவுனதுக்கு அப்புறமும் கூட பல்லு தேய்ச்சமா இல்லையாங்கிறது ஞாபகத்துக்கு வருதில்ல. கள்ளி புதரும் கத்தாழ காடும் கவரப்பட்டு நிற்குது. பேயாட்டம் ஆடுற பேயத்தேவன் கூத்த பார்த்து எங்கள் கூடுகளை காங்கலையேன்னு கிளுவ மரத்து உச்சியில் உட்காந்து குயி குயின்னு அழுகுதுக குண்ணாங்குருவிக. என்னமோ செய்கிறாங்களா இந்த பயகன்னு கள்ளி மரத்துக்கு பின்னால் நின்று கழுத்தில் இருக்கிற தொங்கு சதையை சவ்வு துடிக்க எட்டி எட்டி பார்க்குது ஓனா ஒன்று. ஒரு வாரமாச்சு, பத்து நாள் ஆச்சு, ஒரு மாசமாச்சு. சரளையை தாண்டி செம்மண்ணை தோண்டி ரெண்டு கஜம் உள்ளே போனால் இதுக்கு மேலே நீயா நானா பார்ப்போம்னு மப்போட நிற்குது மாங்கொட்ட சட்டு. கல்லை கூட உடச்சிடலாம், இந்த மாங்கொட்ட சட்டு இருக்கே அதை பேத்தி எடுக்கிறது தான் பெரும்பாடு. ஒரே மாசத்தில் ஆள் தேஞ்சு அறாளா போயிட்டாரு பேயத்தேவர். புளியை விதைக்கிற மாதிரி கொஞ்சம் செங்கருப்பாக இருந்த தோல் கருகமணி மாதிரி கருத்து போச்சு. அவனும் பாவம், வேட்டைக்கம்பு மாதிரி இருந்த பைய சாட்டைக்கம்பு மாதிரி இழைச்சி போனான். ஏழை மொக்க, இந்த மாங்கொட்ட சட்டு ஆப்பு வைக்காமல் அசையாதுடா சாமி. வா தாத்தாவும் பேரனும் பந்தய ஆப்பு அடிக்கிறதுல ஆம்பளை சிங்கம், நீயா நானானு பார்ப்போம். உசுறில்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பேரனை உசுப்பேத்தி விட்டார் பேயத்தேவர். தாத்தாவும் பேரனும் சம்மட்டியை மாற்றி மாற்றி ஆப்படிச்சு பள்ளத்துக்குள்ளே இருந்து வந்த சத்தத்தில் கள்ளிக்காட்டு நரிகளெல்லாம் இரண்டாம் புதருக்குள்ளே ஓடி ஒளிஞ்சதுக. ஒரு காஞ்ச மிளகாயை கடித்து கம்மங்கூழை குடிச்சிக்கிட்டு முருகாயை அவிச்சு கொடுக்குற காணப்பயிரையோ கல்லுப்பயிரையோ தின்னுக்கிட்டு தாத்தாவும் பேரனும் மட்டும் கிணறு விட்டு கிறங்கி போய் வாரதை கண்டு ஊரே பெருமூச்சு விட்டு பேசுதுக. ஆனால் அஞ்சு பத்து கொடுக்கக்கூட ஆள் இல்லை ஊரில், பஞ்சம். வெறும் கேப்பக்கலியை கிண்டி மகிழிக்கீரையை உப்பு போட்டு கடைஞ்சி தின்னுக்கிட்டுருக்காக ஊர்க்காரக. அந்த மகிழிக்கீரையில் ஒரு பட்டை மிளகாயும் போட்டு கடலை எண்ணெய் வாடையை காட்டிட்டா அவக இருக்கப்பட்டவக. இந்த லட்சணத்தில் யாருக்கிட்ட காசு கேட்குறது,
யாரை கடன் கேட்கறது, உசுர் இருக்கிற வரைக்கும் முட்டி பார்ப்போம்னு ஒரே நோக்கமாக கிணறு கதின்னு கடந்தாரு பேயத்தேவர். நிலா வெளிச்சத்தில் கூந்தாளம் போட்டு குத்த ஆரம்பித்தாரு. இந்த நிலா மட்டும் 30 நாளும் இருந்தால் நல்லா இருக்குமேனு முத முதலாக நினச்சாரு. அப்பப்போ லேசாக குறுக்கு வழி வரும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், மண்படி வழியாக மேலே ஏறி வருவார். என்னமோ கட்டி முடித்த கோபுரத்தை மகாராஜா அண்ணாந்து பார்க்குற மாதிரி தோண்டி குவிச்சு வச்ச மண்ணை பார்த்து மலைச்சு நிற்பார். பூமி உருவான நாளையிலிருந்து ஜெயில் கைதியாக கடந்தீக, பேயத்தேவன் வந்து விடுதலை தரணும்னு பேரேட்டில் எழுதியிருக்கு. மண்ணு குவியை பார்த்து அவராக பேசி சிரிச்சுக்குவார். இந்தா இந்தான்னு 1.5 மாதம் போராடி மாங்கொட்டை சட்டை காலி பண்ணி காக்கா பொண்ணு கண்ணில் பட்ட உடனேயே ஒரு சின்ன நம்பிக்கை வந்துருச்சு பேயத்தேவருக்கு. அடுத்து அரைக்கசத்தில் மஞ்சள் வரிக்கல் தெரிஞ்சிச்சு. ஆகா, நான் கும்பிடுற சாமி பொய்யில்லை. கிணத்துக்குள்ளேயே தலைக்கு மேலே கையை தூக்கி தாளம் போட்டு பெருங்கூத்தாட ஆரம்பிச்சிட்டாரு பேயத்தேவர். ஏழே மொக்க மஞ்சள் வரிக்கல் வந்துருச்சுடா, தண்ணி இருக்குங்கிற சகுனம் இதாண்டா, போடு போடு, இன்ன நேரம்னு இல்லை, எப்போ வேணும்னாலும் தண்ணி வரலாம், போடு, 2 போடு சேர்த்து போடு. ஆவேசம் வந்த ஆப்படிக்கிறாக 2 பேரும், 4.5 கஜம் ஆழத்தில் நிற்கிறாக தாத்தாவும் பேரனும். வெட்டுறது கடுசில்ல, மண்ணை கடத்துறது தான் பெரும்பாடாக இருக்கு. பாவம் பொடிப்பைய ஒத்த ஆளா சுமந்து சுமந்து இடுப்பில் சத்தில்லாமல் ஒடிஞ்சு போனான். ஒரு கமலக்கட்டி உருளை போட்டு கடத்தலாம்னு நினச்சாரு. கமலை போடுறதுனா லேசா கொள்ள காசாகும். 2 கமலக்கால் நடனும், அதை நட 2 கடமரத்து கல் வாங்கணும். இந்தா இந்தான்னு ஏகப்பட்ட ரூபா ஆகி போகும். நடக்கிற காரியமா நாளை பின்ன பார்ப்போம். மஞ்சள் வரிக்கல்ல உடைச்சா உள்ள தெரியுது ஒட்டு மண். பக்கு பக்கா ஓடு வர ஆரம்பித்த உடனேயே பக்குன்னு ஆகி போச்சு பேயத்தேவருக்கு. யாத்தே, இது பாறை வரப்போகுதுங்கிறதுக்கு அறிகுறியாச்சே, கல்லோட எப்படி மல்லு கட்டுறது? அவர் நினச்ச மாதிரியே ஆகி போச்சு. 1.5 அடி தோண்டுனா கரேர்னு தெரியுது கரும்பாறை. செத்து புதைச்ச யானை முதுகு வரைச்சி நிற்கிற மாதிரி புடச்சி நிற்குது பாறை. இதுக்கு மேலே மகனே உன் சமத்துன்னு மரியாதை இல்லாமல் முறைக்குது. கிணத்துக்குள்ளேயே துண்டு அவுத்து வேர்வையை தொடச்சிக்கிட்டு ஈசானி மூளையில் முதுக சாய்ச்சி சடசடன்னு சரிஞ்சு உட்கார்ந்தாரு பேயத்தேவர். சொர சொரன்னு நீட்டிக்கிட்டு இருந்த கக்காங்கல்லுக முதுகில் ரத்தத்தோடு கிழிக்கிறதும் மூளையில் உரைக்கலை. வளையாத கடப்பார மனசும் வளைஞ்சி போச்சு. அன்னைக்கு வேலையை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. எம்மா மின்னலு, அப்போ ஒன்று கேட்பேன், தப்பாக நினைக்க மாட்டியே? கேளுப்பா, கிணத்துல பாறை விழுந்து போச்சு, வேட்டு வைக்காமல் வெட்ட முடியாது போலிருக்கு. தம் அடியில் உட்காந்துருந்த பேத்திய தலையை தடவிக்கிட்டே பேசினாரு பேயத்தேவர். அதுக்கு என்னையே என்ன பண்ண சொல்கிற? நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன் பிள்ளை காதில் கிடக்கிற கடுக்கான கழத்தி கொடுத்தின்னா கிணத்துல தண்ணி உண்டாக்கிடுவேன். தண்ணி வந்துட்டா 2-4 செஞ்சு போட்டுருவேன். நான் வேணாம்னா விடவா போறீக? முதல்ல கடுக்கான கேப்பீக, அப்புறம் காதை கேப்பீக. வாழா வெட்டியா வந்தவ வளைஞ்சிதானே போகணும். பிள்ளை உறங்கவும் கடுக்கான் 2 கழத்தி கொடுத்தா. ஒரு விளக்க மாற்ற குச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிச்சு 2 காது ஒட்டையிலையும் செருகி விட்டா. விடிஞ்சு எந்திரிச்சு என் கடுக்கான காணோம், என் கடுக்கான காணோன்னு மின்னலு பொண்ணு கையை காலை தரையில் அடித்து கத்தி கதற காக்கா தூக்கிட்டு போயிருக்கும்டி, கத்தாதடி வந்துடும்னு மின்னலு சமாதானப்படுத்தினாள். கடுக்கான தூக்கின காக்கா காலில் செருப்பை மாட்டிக்கிட்டே ஆண்டிப்பட்டி அடகு கடைக்கு போயிருச்சு. பேயத்தேவருக்காக முத்துக்காளி நாயக்கர் வெடிமருந்து செய்ய ஆரம்பித்தாரு. அதுக்குன்னு ஆன பொருள்களை கணக்கு பார்த்து சேர்த்து சேர்த்து பதப்படுத்தி பக்குவம் பண்ணி உரல்ல போட்டு இரும்பு பூன் இல்லாத உலக்கையை தேடி எடுத்து இடிக்க ஆரம்பித்தாரு. இரும்பு பூனில் இடித்தா தீப்பிடிச்சிருமா. ஒரு பதத்துக்கு வந்தவுடனே இனிமே இது சொன்னபடி கேட்குன்னு சொல்லிக்கிட்டே இடிக்கிறத நிறுத்தினார். நீ வெள்ளக்கார நாட்டில் பிறந்திருக்க வேண்டிய ஆளுயா, இந்த பிச்சைக்கார பைய ஊரில் பிறந்துட்டேன்னு முத்துக்காளி நாயக்கரை கட்டி பிடிச்சி இறுக்கி பாராட்டினாரு பேயத்தேவர். ஒரு வேண்டுகோளும் வச்சாரு. ஐயா, இந்த வெடி வைக்கிற வித்தையெல்லாம் எனக்கு தெரியாது,
அது அதுக்கு உண்டான ஆள் செஞ்சாதான் அது உருப்படியாக இருக்கும். வந்து வச்சு கொடுத்துட்டு போயிருங்கய்யா. வெடிமருந்து திரியோடு வரட்டுக்காட்டுக்கு வந்து சேர்ந்தாக கிணத்து பாறையில் சம்பர் கம்பி வச்சு அடித்து அடித்து 6 குழி போட்டார் நாயக்கர். ஒவ்வொரு குழியும் 2.5 அடி ஆழம். ஒவ்வொரு குழியிலையும் ஈரப்பசை இல்லாமல் சுத்தமாக தொடச்சு வெடிமருந்தை உள்ளே போட்டு திரியும் வச்சு கரையேறினாக எல்லாரும். வேட்டு வைக்கிறது விசேஷம் இல்லையா? எல்லாருக்கும் நெல் கஞ்சி காய்ச்சி கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சிவீர்னு ஒரு குழம்பு வச்சு குத்துச்சட்டி தலையில் குழம்பு சட்டி கையிலையும் வந்து சேர்ந்தா மின்னல். அவ முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அவ பிள்ளை வேற கூடவே வந்துருச்சு. கையில் ஒரு காற்று போன பந்தை வச்சுக்கிட்டு கண்ணையும் கசக்கிக்கிட்டு மொக்கராசு கிள்ளிட்டு வந்த ஆமனுக்கு இலையில் எல்லாருக்கும் விருந்து. காக்கா பறக்காத காட்டில் நெல்லுக்கஞ்சியும் கத்திரிக்காய் குழம்பும்னா சாமானியப்பட்ட காரியமா? போன ஜென்மத்தில் புண்ணியங்கிண்ணியும் பண்ணியிருக்க வேணாமா? ஒரு ஆமனுக்கு இலையில் சோறு தின்னவக இன்னொரு ஆமனுக்கு இலையில் கை தொடச்சிக்கிட்டாக. ஓடி போயிருங்கப்பா, எல்லாரும் ஓடி போயிருங்க. திரிக்கு தீ வைக்க போகிறோம், ஓடி போயிருங்க. கத்தாழைக்கு பின்னால் கிலுவ மரத்துக்கு பின்னால் ஆளாளுக்கு உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி ஒளிய வச்சாங்கய்யா திரியில தீய. அது படமெடுத்து போகிற பாம்பு மாதிரி பொசு பொசுன்னு போச்சு. உள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஆகலை. திரி செத்து போச்சோன்னு எல்லாரும் துணுக்கு துணுக்குன்னு நிற்கிறப்ப வெடிச்சதையா பாறை குண்டு கல்லுகளும் குறுங்கல்லுகளும் தெரிச்சு விழுந்ததில் தகச்சி நிற்குது திசையெல்லாம். கள்ளிக்காடே கதிகலங்கி போச்சு. கழுகு காடை கதுவாளியெல்லாம் செத்தோம் பொழைச்சோம்னு கள்ளிக்காட்டை காலி பண்ணிட்டு பறக்குதுக. மொத ஆளாக ஓடி போய் பார்த்தது மொக்கராசு தான். தாத்தா தண்ணின்னு கத்தினா. வைரவா சீலக்காரின்னு கத்திக்கிட்டே ஒரே ஓட்டமாக ஓடி வந்தார் பேயத்தேவர். எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ள சலசலன்னு தண்ணி வழியிறதும் தெரியுது. கிணத்துக்குள்ள விழுந்த பந்தை எடுக்க போன மின்னலு பிள்ளை காக்கா மாதிரி கருகி கிடக்கிறதும் தெரியுது. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.